ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இலக்கிய தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு குக்கிங் ரெசிபி தாங்க. ஸோ பரங்கிக்காய் கார அடை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு சின்ன சைஸ் பிஞ்சு பரங்கிக்காங்க. இதோட ஹெல்த் பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பரங்கிக்காய் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்மளோட உடலில் உள்ள தசைகள்லாம் வலுப்பெறும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்களாம் இந்த பரங்கிக்காய் சாப்பிடும்போது நம்ம உடம்புல உள்ள தேவையற்ற கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகுங்க. ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இந்த பரங்கிக்காயில் இருக்குது. ஸோ வாங்க, இந்த பரங்கிக்காயில் கார அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதற்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு படி இட்லி அரிசிக்கு கால் படி துவரம்பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சாச்சு. ஸோ எங்கள் ஃபேமிலி நிறைய பேர் இருக்கிறதுனால நாங்கள் ஒரு படி எடுத்துருக்கோம். நீங்கள் சின்ன ரெண்டு பேர் நியூக்ளியர் ஃபேமிலினா அதுக்கேற்ற அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நார்மலாக ஒரு படி இட்லி அரிசி, அதாவது குண்டு அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு படி இட்லி அரிசிக்கு கால் படி துவரம்பருப்பு. தேவைப்பட்டால் இதில் பாசிப்பயிர் கூட ஒரு 100 கிராம் போல் சேர்த்துக்கலாம், பட் நாங்கள் இதில் சேர்த்துக்கல. ஸோ இப்போ ஒரு படி இட்லி அரிசிக்கு கால் படி துவரம்பருப்பு சேர்த்தாச்சு, அது நல்லா ஊறவும் வச்சாச்சு. ஸோ இப்போ இதை நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த மாதிரி பிஞ்சு பரங்கிக்காவை தோல் சீவிக்கலாம். அப்படி தோல் சீவாமல், நாங்கள் வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்கிறதுனால தோல் சீவலை. ஸோ தோல் சீவாமல் நல்லா கேரட் சேர்த்துறதுனால நல்லா செத்திக்கிட்டோம். ஸோ நல்லா வந்து பரங்கிக்காய் வந்து தோல் சீவி எடுத்தாச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்தாச்சு. தென் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயத்தை ரொம்ப நைஸாக கட் பண்ணி வச்சாச்சு. அண்ட் தென் சால்ட் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை மிளகாய் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சுக்கணும், காரத்துக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். இப்போ நாங்கள் நல்லா காரம் சாப்பிடுவோங்கிறதுனால நான் அதிகமாக எடுத்துக்கிறேன். இன்கேஸ் உங்கள் வீட்டில் காரம் எடுத்துக்கலன்னா நீங்கள் வந்து கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ வாங்க, இதில் எப்படி நம்ம பரங்கிக்காய் கார அடை செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னொரு டைமும் சொல்கிறேன், ஒரு படி இட்லி அரிசிக்கு கால் படி துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கிட்டோம். அண்ட் தென் பரங்கிக்காயை தோலோட கேரட் சீவறதுனால சீவி வச்சுக்கிட்டோம். தென் 2 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கிட்டோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 20 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. தென் பார்த்திங்கன்னா பட்டை மிளகாய் வந்து பாருங்கள் நல்லா வந்து ஊற வச்சாச்சு. தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு பட்டை மிளகாயை ஊற வச்சாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பட்டை மிளகாய், துவரம்பருப்பு, அரிசி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சிடலாம்.